வணக்கம் நேயர்களே. இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் வர்மக்கலை ஆசான், வர்மக்கலை மருத்துவர், வர்மக்கலை பற்றிய எழுத்தாளர் திரு டி ஜெயராஜ் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாக சார் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். புதிய தொலைக்காட்சி நேயர்களை இதன் வாயிலாக பார்க்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வழங்கிய நமது புதிய தொலைக்காட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், உங்களை பற்றி நீங்கள் இப்போ சொல்ல விஷயங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கு இப்போ நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க. என்னை பற்றி சொல்கிறாருன்னா, நான் வந்து 6 வயசில் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். வர்மக்கலை ஃபீல்டுக்கு வந்து 6 வயசில் வந்தேன். 12 வருஷம் குருகுல முறையில் வர்மக்கலையை கற்றுக்கிட்டேன். நான் இதுக்காக வந்து படிக்க வந்த எந்த ஒரு படிப்பு எனக்கு இல்லை. நான் படித்தது வர்மக்கலை மட்டும்தான். குருகுல முறையில் படித்தனா எனக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் தமிழ் வர்மக்கலை அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தாங்க, பட்டையில கொடுத்தாங்க. பேசிக் குவாலிஃபிகேஷனே இல்லாம நீங்க நேரா வந்து வர்மக்கலைக்கே போயிட்டீங்க. ஆமா. சரி சரி. உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்தது உங்களுக்கு? ஏன்னா எங்க 4 தலைமுறையும் நாங்க வந்து வர்மக்கலை ஃபேமிலி. எங்க தாத்தா, எங்க தாத்தாவோட அப்பா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா எல்லாருமே ஒரே இதுல தான் வந்துட்டு இருக்காங்க. அது வந்து இயல்பாவே எனக்கு வந்து ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. படிக்க போயாச்சுன்னா படிக்க போகாம மரத்துல ஏறிட்டு அந்த இதெல்லாம் வலி, இந்த மாதிரி ஒரு, அதாவது பசங்களுக்கு வர்மக்கலை சொல்லிக் கொடுக்குற சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் சரி நீ படிப்பு வராது இவனுக்கு, முழுமை இதே சொல்லி இதை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வர்மக்கலை வந்து ஆரம்பித்தாங்க. 6 வயசில் எனக்கு வந்து உள்ளே உட்கார வச்சு எழுத்து சொல்லிக் கொடுப்பாங்க, வர்மக்கலையோட அந்த இதை சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. 9 வயசுலேருந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து குருகுல முறையில் சொல்லிக் கொடுத்தாங்க. குருகுல முறையில் தான் வர்மக்கலை? ஆமாம். வர்மக்கலை வந்து உங்களுடைய குரு, உங்களுடைய வந்து குருசாமி நாடார் ஆசான். ரெண்டாவது என் பெரிய தந்தை, என்ன எங்க அப்பாவோட அண்ணன். வழி வழியா உங்க குடும்பத்தில இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. ஆமா, நாங்க வந்து 4 தலைமுறையா தமிழ் வர்மக்கலையை வந்து இது கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓ சரி சரி சரிங்க. இப்போ இந்த வர்மக்கலைங்கிற விஷயங்கள் வந்து இன்னும் வந்து நிறைய பக்கம் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன். நான் இது யோகா தென் களரி அது எல்லாமே சேர்ந்ததுதான் வர்மக்கலைங்களா, இல்ல வர்மக்கலைங்கிறது தனியான ஒரு விஷயமா? சரி, இப்போ இது வந்து ஆதிக்கலை. இந்த ஆதிக்கலைக்கு குரு வந்து சிவன், காட் தான் ஃபஸ்ட்டு, இது ஆதி குரு அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தியர். அகத்தியருக்கு அப்புறம் வந்து அத்ரி மகரிஷி. இந்த அகத்தியர் வந்து யோகா இந்த எல்லா நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுக்குமே அவர் தான் குரு. அவர் கீழே வந்த சீடர்கள், ஒவ்வொரு முனிவர்கள் வந்து ஒவ்வொரு கலை எடுத்துக்கிட்டு அந்த கலைபால் பற்றுக்கொண்டு அவங்க அதை வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ யோகா கலைங்கிறது வந்துங்க இந்த களரி அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதா, இல்ல அது கூட சேர்ந்த மாதிரி வர்ற கலை ஒண்ணா? நிச்சயமா வர்மக்கலை வந்து மதர் ஆர்ட். எல்லா கலைகளுக்கும் மதர் ஆர்ட் வந்து வர்மக்கலை தான். இதுல இருந்து இது ஒரு பெரிய ஆலமரம். இந்த ஆலம் வந்து கிளை விட்டதான் இத்தனையுமே அதுல இருந்து வந்ததான். ஆமா, எல்லாமே சார். இந்த வர்மக்கலை மூலமா மருத்துவம் இல்லையா, வர்மக்கலை மருத்துவர் நீங்க, என்னென்ன நோய்களை குணமாக்க முடியும், எந்த வகையில் அதை எல்லாமே பண்ண முடியும்? சார், ஒன்னு சொல்லிக்கிறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து வர்மக்கலை ஒரு போர்க்கலை, ரெண்டாவது மருத்துவக்கலை. போர்க்கலை, தற்காப்பு கலை. ஆமா, எடுத்துக்கலாமா? ஆமா கண்டிப்பா. வர்மக்கலை ஒரு போர்க்கலை. அதாவது நம்ம ஒரு தாக்கம் வர்றான், அவனை வந்து தடுத்து அவன் வைட்டல் பாயிண்ட்ஸ், உடம்புல எந்த வைட்டல் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல லைட்டாக ஒரு கால் மாத்திரை அளவு, மாத்திரைங்கிற வந்து ஒரு இதை சொல்ல ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணலாம். இதுல வந்து கால் மாத்திரை அளவு, இந்த கால் மாத்திரை அளவு மனித உடலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை நம்ம ஒரு விரலோ இல்ல கால் இதை வச்சு தாக்கும் போது அவன் வந்து மயக்க நிலைக்கு போயிடுறான். இப்போ நம்ம நம்மளை வந்து அவன் வந்து அஃபென்ஸ் பண்ணுறான், நம்ம டிஃபென்ஸ் பண்ணி அவனை வந்து அஃபென்ஸ் பண்ணுறோம். இப்போ அவனை செயலுக்கு வச்சுட்டோம், திருப்பி அவனை வந்து மன்னிச்சு எழுப்பி விடணும். அப்போ அதே பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அவனால நமக்கு ஆபத்து இல்லை, அப்ப நம்ம வந்து அதை வந்து அவனை வந்து தாராளமா ரிலீஸ் பண்ணலாம். அப்போ உடம்புல வந்து மறு அடங்கல் வருமானு இருக்கு. இப்ப ரெண்டு இருக்கு, ஒண்ணு அவங்களை வந்து தாக்கி அவங்களை வந்து செயல் இலக்க வச்சிருந்த திரும்பவும் அவங்களை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர்றது ரெண்டுமே முடியும் சார். அதாவது உயிர் 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 கொடுக்கக்கூடிய கலை வர்மக்கலை. வர்மக்கலை இப்ப அவனை வந்து நம்ம வந்து ஒரு வர்ம அடங்கல் வர்றாங்க, அடங்கல் வரமும் போட்டு அவனை வந்து திருப்பி வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும், கொண்டு வர முடியும். இப்ப இந்த வர்மக்கலை நீங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ மாணவர்களை வச்சு? ஆமா சார். எந்த அளவுக்கு அது வரவேற்பு இருக்கு இன்றைய காலகட்டத்தில்? அதாவது வரவேற்பு வந்து இப்போ நான் வந்து 1991 இந்த வர்மக்கலை வந்து தனியா ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்போ பாத்தீங்கன்னா வரவேற்பு ரொம்ப அதிகமா இருந்தது, நிறைய மாணவர்கள் வந்து கத்துட்டு போனாங்க. இருக்க இருக்க இப்போ வந்து படிப்புங்கிற ஒரு இதுல வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரன்ஸ் வந்து படிப்பு தான் கொடுக்குறாங்க. கலை வடிவம் தான் படிப்பு கொடுக்கறாங்க, அதுக்கு செகண்ட் தான் இந்த இதுக்கு இன்வால்வ்மென்ட் கொடுக்கறாங்க.
ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீஃபரன்ஸ் கொடுக்கறது இல்ல. இல்ல அந்த 91ல நீங்க தொடங்கின பிறகு இப்ப 2017 வரைக்கும் அதோட இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இப்படி ஆயிருக்கு சார், கண்டிப்பா ஆயிருக்கு, கண்டிப்பா ஆயிருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நிறைய புக்ஸ் புத்தகங்கள் மூலமா பத்திரிகைகள்ல வந்து ஆர்டிக்கல் போட எழுதுனதுனால நிறைய ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது, வர்மக்கலை என்னன்னு எல்லாருக்கும் தெரியுது, தெரிஞ்சிருக்கு. இதுல வந்து பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்குறீங்களா நீங்க? நிச்சயமா சார், எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுமே வர்மக்களை பண்ணுவாங்க. அருமை. அவங்க ஏதாவது வகுப்பு எடுத்துருக்காங்களா? இல்ல இல்ல சார், அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ரெண்டு பெண்களுக்கும் திருமணம் முடிச்சு கொடுத்தோம். ஆமா சார். உங்க சொந்த ஊருங்க? சொந்த ஊர் திருச்செந்தூர் சார். சரி சரி சரி. இப்ப நீங்க வர்மக்கலை சம்பந்தமா பேசும்போது சொன்னீங்க, நீங்க புத்தகங்கள் எழுதியிருக்கீங்களா, அது சம்பந்தமான புத்தகங்கள்? ஆமா சார். எந்த விதமான புத்தகங்கள் அது, எது சொல்லுங்க? அதாவது வர்மக்கலை சம்பந்தமா வந்து மொத்தம் ஒரு 60 புக் எழுதியிருக்கேன் சார். சரி சரிங்க, பரவாயில்ல. அதுல வந்து 9 சரித்திர நாவல்கள் எழுதியிருக்கேன். சரித்திர நாவல்கள்? ஆமா சார். சரி சரி. நாவல்கள் எதை பேஸ் பண்ணி எழுதிருக்கீங்க நீங்க? எல்லாமே வந்து பாண்டிய நாட்டு இத பத்தி சார். பாண்டிய நாட்டு, பாண்டிய நாட்டுல நடந்த சம்பவங்கள், பழைய காலத்துல நடந்த, அதாவது 7ஆம் நூற்றாண்டு. இல்ல அந்த காலகட்டத்துல போர் தந்திரத்திலையும் கூட அந்த வர்மக்கலை உபயோகப்படுத்திருக்காங்க இல்லையா? கண்டிப்பா சார். அப்ப அதோட பேஸ் வந்து நம்முடைய நாடுதான், நம்ம தமிழ் வர்மக்கல், தமிழ் வர்மக்கல். ஆமா, அது பொதிகை இது சம்பந்தப்பட்டது, பொதிகை மலை சம்பந்தப்பட்டதா எல்லாமே. நம்ம பொதிய டிவில உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்னா எனக்கு பொதிகை சம்பந்த மலை சம்பந்தப்பட்டதுதான் இந்த வர்மக்கலையே. அல்ல, இந்த புத்தகங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். படிக்காதவங்களுக்கு கூட ஒரு ஆர்வத்தை தூண்டுற வகையில இருக்கும். என்ன வர்மக்கலை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய புத்தகங்களை பத்தி சொல்லுங்க நீங்க. புத்தகங்கள் வந்து வர்மம், அது ஒவ்வொரு வேரியேஷன் டைப்ல இருக்கு சார். படு வர்மம், தொடு வர்மம், தட்டு வர்மம், அந்த மாதிரி இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா வர்மக்கலை, வர்மக்கலை மர்மங்கள், நோக்கு வர்மம், மெய்தீண்ட காலம், வர்ம சாஸ்திரம், அடங்கல் வர்மம், அதாவது வர்மக்கலையில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்ட் பார்ட்டா கொஞ்சம் பிரிச்சு சின்ன சின்ன புத்தகமா எழுதியிருக்கிறோம். ரீடபிலிட்டி பண்றதுக்காகவும், ரெண்டாவது வந்து எந்த ஒரு இதுமே வந்து பாமர மக்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத புத்தகத்தை ஒரு 50 ரூபா அப்படின்னா அவங்க அது ஓகே, குறைவான தொகையில மத்தவங்களுக்கு போய் சேரணும் போய் சேர. அதுக்காக சின்ன சின்ன புத்தகங்களா எழுதுறோம், ஒரு 100 பேஜ், 150 பேஜ் அந்த மாதிரி. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வர்மக்கலைக்கு 1000 ரூபா புக்கு, 1000 ரூபான்னு சொன்னா கூட புக்கை வாங்குறாங்க, வாங்க தயாரா இருக்காங்க மக்கள். ஆமா, அந்த அளவு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்குது, தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு எல்லாரும். ஆமா சார். இந்த வர்மக்கலைங்க இப்ப வந்து ஒரு தெய்வீகமா சம்பந்தப்பட்டது, குருகுலத்து மூலமா நீங்க கத்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற பாடத்திட்டங்கள், கல்வி திட்டங்கள் மாதிரி இல்லாம குருகுலத்துல நீங்க கற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்குன்னு வரையறை இப்படித்தான் இருக்கணும், இந்த வர்மக்கலை கத்துக்கிறவங்க இப்படி இருக்கணும், அப்படி ஏதாவது வரையறை இருக்குங்களா? ஆமா சார். பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, காயத்ரி மேனி, முதல வகை காயத்ரி மேனி ஒரு தைலம் இருக்குது. அந்த தைல வந்து தினசரி 2 தடவை குடிக்கணும், காலையில 10 ml, நைட்டு 10 ml. இந்த வர்மக்கலை கத்துக்கிறோம், கத்துக்கிறதா இருந்தா என்ன வயசா இருந்தாலும் சரி, ஓ இல்ல 9 வயசுல இருந்து, 9 வயசுக்கு மேல, 9 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி சார், ஒரு பத்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இல்ல நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுன்னா நீங்க வந்து அந்த கத்துக்கிற அப்ப மட்டுமா, இந்த வகுப்புக்கு வர்றாங்க அந்த சமயத்துல மட்டுமா, இல்ல முழுமையாவே? இல்ல சார், அது முழுமையா இருக்கிறவங்க இருந்துக்கலாம், தப்பே கிடையாது. இப்ப சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த 10 பயிற்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த பயிற்சியோட காலகட்டம் வரைக்கும் அவங்க சாப்பிடக்கூடாது. ஆமா சார். அப்ப எவ்வளவு காலகட்டம்? 12 வருஷம் சார். 12 வருஷம். ஆமா. இதுக்கு வந்து வயது வித்தியாசம் ஏதாவது இருக்கு? ஏன்னா நான் சமீபத்துல ஒரு நாட்டிய நிகழ்ச்சி பாத்திருந்தப்போ 58 வயசுக்கு மேல ஒரு ரிட்டையர்டான ஒரு டான்ஸ் கத்துட்டு ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி கொடுத்திருந்தாரு, 58க்கு மேலதான் கத்துக்கவே போயிருந்தாரு. அந்த மாதிரி இந்த வர்ம கலையில வந்து வயசு இல்ல சார் இருக்குங்களா? ஏஜ்ங்கிறதே இதுக்கு வந்து தேவையில்லை சார். மனசு வில் பவர் இருந்ததுன்னா கண்டிப்பா வரலாம் சார். எங்கிட்ட யோகா ராமச்சந்திரன் யோகா மாஸ்டர் ஒருத்தர் சார், 73 இயர்ஸ் வயசு அவருக்கு, அவர் வந்து எங்கிட்ட வந்து வர்மம் கத்துட்டு போயிருக்காரு சார், 73 வயசு. ஆமா சார், இந்துஸ்தான் காலேஜ்ல வந்து யோகா டீச்சரா இருக்காரு. சரி சரி. இல்ல என்னன்னா, இப்ப 12 வருஷங்கிறது ஒரு லாங் டேர்ம், இப்போ ஷார்ட் டேர்மா? இன்னைக்கு எல்லாருமே வந்து உடனடியா ஏதாவது விஷயத்த எதிர்பார்க்கறாங்க, மருத்துவமா இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி இமிடியேட்டா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். ஜெய்வர்மத்தோட
தேர்ட்டி டேஸ் கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம் சார். அது வந்து ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் சார், நல்லா போயிட்டு இருக்கு எல்லாமே. இல்ல அந்த 80 டேஸ் 18ங்களா 80யா 80 டேஸ் 18 டேஸ் 18 நாள்ல எவ்வளவு கத்துக்க முடியும்? அதாவது ஒரு பாட்டு சார், இப்ப வர்மக்கலை சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொரு தொடுவரமும் படுவரமும் தட்டுவரமும் அந்த மாதிரி இருக்குல்ல சார், வர்ம மருத்துவம் தனியா இருக்குது. அப்ப எல்லா இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 டேஸ் கோர்ஸ் அப்படின்னாச்சுன்னா ஈவினிங் மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரம் எடுப்போம். அது மாதிரி எடுத்து அவங்களை வந்து ஒரு மாஸ்டர் அதுக்குன்னு அவங்களுக்கு வந்து போட்டுருவோம், அதை வந்து எலிஜிபிலிட்டி பண்ணுவோம் அவங்கள தொடர்ந்து 18 நாள். ஆமா சார், தொடர்ந்து 18 நாள். இல்ல 18 நாள் அந்த கத்துட்டவங்க அவங்கள அவங்க காப்பாத்திக்க முடியும். நிச்சயமா முடியும் சார், அதான் கேக்குறேன். என்னோட ட்ரைனிங்ல வந்து நிச்சயமா காப்பாத்த முடியும். அருமை அருமை, உங்க வார்த்தையிலே வந்து அந்த உண்மை தெரியுது. இப்போ அரை மணி நேரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல் டிஃபன் சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். அருமை அருமை, சரி சரி. அப்போ உடம்புல இருக்கின்ற புள்ளிகள் எந்தெந்த புள்ளிய தாக்குனா இது செயலிருந்து போகுங்கிற விஷயம் 18 நாள்ல கத்துக்க முடியும். நிச்சயமா முடியும் சார், முடியும். நிச்சயம் முடியும். 30 நாள் விஷயம், 30 நாள் அதே மாதிரி. இப்போ நீங்க வந்து ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் வந்து 30 நாள்ல கத்துக்கலாம் சார். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். இப்ப வர்மக்கலை மூலமா என்னென்ன நோய்களை குணமாக்க முடியும்? வர்மக்கலை மூலமா இப்போ நாள்பட்ட இடுப்பு வலி, முதுகு வலி, அதே மாதிரி ஃபைனல் வந்து டிஸ்க் லொகேட் ஆகுறது, அதாவது முதுகலோட பொறுத்து அந்த பொறுத்து வந்து விலகிறது. இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம், ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறோம், அப்போ வந்து அந்த உடம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ஆகாது. கொஞ்சம் கூன் போட்டு ஓட்டினாங்கன்னா அந்த டிஸ்க் வெளியே வரும், கொஞ்சம் நாளாக அப்படியே வெளியே வரும். இப்போ அந்த மாதிரி பொருத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வர்மக்கலை மூலமாக 27 நாளில் 100% க்யூர் பண்ண முடியும். 27 நாள் வந்து உங்ககிட்ட வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், மருத்துவரை சாரி உள் சிகிச்சை எடுத்துக்கணும் இருக்கணும். ஆனால் ஆஸ்யூஷுவல் வேலையை நீங்கள் செய்யலாம். ஓ, வந்துட்டு போகணும், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, டெய்லி அவங்க வந்துட்டு போகணும். ஆமாம் சார், அரை மணி நேரம் போய் அவங்க என்ன பண்ணணும்? வீட்டில் போய் அவங்க வந்து தைலம் போட்டு, நாங்கள் தர தைலத்தை போட்டு 1 hour கழிச்சு தோசைக்கல் அடுப்பில் வச்சு காட்டன் துணி எடுத்து ஒத்தடம் கொடுக்கணும், ஒத்து ஒத்தி கொடுக்கணும். இதுக்கு பேர் வந்து சித்தர்கள் பாசையில் வந்து அனல் சிகிச்சை. அனல் சிகிச்சை, ஆமாம் சார். இதுக்குள்ள இந்த மாதிரி என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது? சரி, வந்து கழுத்து வலிக்கு செர்விக்கல் ஃபாண்டிலிட்டிஸ், அப்புறம் கை வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு இதாகிறது, டிஸ்க் லொகேட் ஆகிறது, அப்புறம் வந்து டயர் ஆகிறது, அதாவது லிகமெண்ட் வந்து டயர் ஆகிறது, அது எல்லாமே ஈஸியா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, இந்த ஜவ்வு தேஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்களா? ஜவ்வு தேய்மானம் கரெக்ட் சார், ஆனா மூட்டு தேய்மானங்கிறது கண்டிப்பா கிடையாது சார். அவங்க ஆங்கில மருத்துவம் அந்த மாதிரி ஒரு இதை சொல்றாங்க, ஆனா ஆக்சுவலா பார்த்தாச்சு அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். இல்ல, எல்லாருமே சாதாரணமா பேசும்போது மூட்டு வலியா, எனக்கு மூட்டு தேஞ்சிருச்சு, அதான் வார்த்தையே மூட்டு தேஞ்சு போயிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயல்பாவே உண்மையாவே அது தேய்தா தேயாது இல்ல? அதுக்கு உங்களுடைய வர்ம மருத்துவத்துல என்ன இருக்கு? அது கண்டிப்பா தெரியாது சார், ஏன்னா நம்ம 24 மணி நேரம் நடந்துகிட்டே இருக்கிறோம், ஃபுட் வந்து இதாயிட்டே இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு வந்து வெப்பநிலை ஆகுது. இப்போ நிறைய சின்ன வயசுல பார்த்தோம்னா நம்ம வந்து அப்பா அம்மா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அது சுத்தமாக கிடையாது. உடம்புல ஆயில், அது ஆயில் லூப்ரிகேஷனுங்கிறதே சுத்தமாக கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தான் அந்த உடம்பு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இப்போ வண்டி எப்படி சர்வீஸ் பண்ணி நம்ம ஓட்டுறோம், அது உராவித்தன்மை வருதா இல்லையா அந்த எல்லா இதுலையுமே, அதாவது அந்த ஆயில் இது இல்லாட்டி. அதே மாதிரி தான் மனுஷ உடம்பு. இப்போ நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலுடைய வெப்பம் அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ ரூபத்தில் வெளியே வரும். அப்போ வந்து கை வந்த உடம்புலோட திசுத்தகடுகள் இருக்குது மேலே, இந்த திசுத்தகடுகள் வந்து கெட்டியாகும். ஒரு பேப்பர் பிளைனாக பார்க்குறதுக்கும் கசங்கி பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம உடம்பு மேலே இருக்க திசுத்தடி என்ன ஆகுது, பிளைனாக இருக்குது, கசங்கிற மாதிரி ஆயிடுது, கொஞ்சம் வரைய வரைய வரையா கசங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ ட்ரை ஆகுது, ட்ரை ஆகிறனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இதே மாதிரி தான் மூட்டு பகுதிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில் மேலே இருக்கிற வந்து ஜவ்வு வந்து ட்ரை ஆகுது. ஜவ்வு ட்ரை ஆகி கொஞ்சம் கிளியிறதுனால என்ன, நம்ம நடக்கும்போது உராய்வு தன்மை வருது, வலி வருது. இது ஆங்கில மருத்துவங்கள என்ன சொல்கிறாங்க, மூட்டு வந்து தேஞ்சிருச்சு, அந்த முட்டு சிப்பி வந்து தேயவே தே, சிரட்டை வந்து தேயவே தேயாது சார். இல்ல, அதைய இந்த தேஞ்சிருச்சுங்கிற இதை விட்டு அந்த வலிய எவ்வளவு சீக்கிரம் 18 டேஸ்ல பண்ண முடியும் சார்? 18 டேஸ்ல கண்டிப்பா பண்ண முடியும், நிச்சயமா பண்ண முடியும். சரி, உங்க வார்த்தையில ரொம்ப உறுதி இல்ல சார், நிச்சயம் முடியும், நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி 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 சரி, இல்ல நீங்க சொல்லும் போதே என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுல 18 நாள் அந்த வலியை முழுமையாக குணப்படுத்த முடியும். முடியும், நிச்சயமா முடியும். அப்ப இந்த வர்மத்தை கத்துக்கிறவங்க, கத்துட்டவங்க, இந்த 30 நாள் 18 நாள் உங்ககிட்ட கத்துட்டவங்க, அவங்க மற்றவங்களை குணப்படுத்த முடியும்? நிச்சயமா முடியும், செய்ய முடியும், நிச்சயம் முடியும். அப்ப அவங்க வர்ம மருத்துவர் அப்படின்னு சொல்லிக்கணும், போட முடியும், கண்டிப்பா போட முடியும். நீங்க கொடுக்கற ட்ரைனிங், ஆமா, நீங்க இந்த டிப்ளமா இன் வர்ம தெரபின்னு கொடுக்கறோம். சரி சரி, அதை வச்சு அவங்க வந்து பண்ண முடியும். இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, எல்லா நாடுகளும் என்னோட எங்கிட்ட கத்துட்டு போனவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, அது முழுமையா ஒரு கோர்ஸ் தானே படிக்கணும், நீங்க 18 நாள்லயோ 30 நாள்லயோ உங்களுக்கு தெரிஞ்சிருமா? இல்ல சார், இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க அவசர காலகட்டம், இந்த காலகட்டத்தில் எப்படி இவ்வளவு 12 வருஷம் கத்துக்கிறேன்னு கேட்டீங்க.
இப்போ அதே இதை நான் என்ன சொல்றேன், 12 வருஷம் கத்துட்டா தானே முழுமையா அவங்களால கத்துக்க முடியும். இல்ல இப்போ என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், எனக்கு இட்லி தான் வேணும், இட்லி மட்டும் தான் சாப்பிடுறேன் இல்லையா, நீ வெஜ் பிரியாணி கேட்டா வெஜ் பிரியாணி சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி இப்ப வருமானம் எடுத்துட்டு வந்தாச்சுன்னா ட்ரீட்மெண்டா, ட்ரீட்மெண்ட் மட்டும் கத்துக்கோ. அடவு வரிசையா, அடவு வரிசை, அடவு வரிசை மீன்ஸ் வந்து ஃபைட்டிங் மெத்தட், அதை மட்டும் கத்துக்கோ. இல்ல அடவு வரிசைங்கிறது வந்து தற்காப்பு. ஆமா, தற்காப்பு கலை. தற்காப்பு, நீங்க வந்து உங்களை தாக்குறவங்க எப்படி இது பண்ணி கத்து, அதாவது தடு பிடி இடி. ஓ, ஒன் செகண்ட், வித்தின் ஒன் செகண்ட் கண்ணு மூடி கண் திரைக்கிறவங்க நீங்க வந்து அதை வந்து பண்ண, அந்த இதை பண்ண முடியும். தடு பிடி இடி. ஓ, தடு பிடி இடி. அருமை அருமை. ஆனா அதுக்குன்னு வந்து களம் தனியா வேணுமா உங்களுக்கு? அதை கத்துக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு தனியா இடம் வேணும் சார். களம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் மண் போட்டு அந்த மாதிரி ஒரு பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் செம்மண் தரையில் தான் பண்ணுவோம். அதான் கேக்குறேன், செம்மண் தரையில் பண்ணுவோம். சப்பல் அந்த ஷூ எல்லாம் போடக்கூடாது. அது பார்த்தாச்சுன்னா அந்த 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 லெக் மூவ்மெண்ட் ஆயிட்டு அந்த தரையில வந்து பதியும் போது பாத்தீங்கன்னா அந்த கால் எல்லாம் அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு போர்ஸா இறங்கணும் இல்ல. ஆனா இப்ப எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கத்துக்கிற யாருமே தயார் இல்ல சார். தனித்து தெரியணுங்கிறக்காகவா என்னன்னு தெரியல, வர்மக்கலை ஆசான் அந்த மாதிரி இருக்கிறவங்க காதுல கடுக்கன் போட்டுக்கிறது வழக்கமா இருக்குது. நான் பார்த்தவங்களே நீங்களும் போட்டிருக்கீங்க, லைட் வெளிச்சத்துல நல்லா மீண்டது, அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல சார், அது வந்து ஆசான் அப்படின்னு ஒரு தனித்தன்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்க பரம்பரையிலும் நாங்க எங்க தாத்தா, எங்க தாத்தாவோட அப்பா எல்லாருமே வந்து இந்த கடுக்கன் போட்டிருக்காங்க. அது ஒரு ஐதீகம் மாதிரி. சரி, அவங்க நம்பிக்கை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து இப்ப 45 வயசுல தான் எனக்கு போட்டு விட்டாங்க. இருக்கு சார், அது ஹார்ட்டோட பொதுவானது. ஆமா, இல்ல இந்த வர்ம கலையில ஏதாவது இருக்கா? இல்ல வர்மத்தோட இது எதுவானே சார், அது நீங்க துளையிடுறதுக்காக போட்டுக்கிறாங்க. அப்ப வர்மக்கலை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே வழி வழியா போடுற மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. பரம்பரையா வந்தவங்க போடுவாங்க சார். ஓ, சரி சரி சரிங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் அதாவது நீங்க சொல்றீங்க அவசரமான உலகம், எல்லாருமே அவசரமான விஷயங்களை தேடிட்டு இருக்கிறாங்க, இன்ஸ்டன்ட்டா நமக்கு கிடைச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வர்மக்கலையை கொண்டு சேர்த்துறக்கு இன்னைக்கு பொதுகையில இந்த நிகழ்ச்சி வரும்போது நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே வர்மக்கலை கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. நீங்க அதுக்காக என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க? அதுக்காக பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பெண்களுக்கு இலவசமா பயிற்சி கொடுத்தோம் சார், செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து பயிற்சி கொடுத்தோம். அது அது பாட்டில் போயிட்டு இருக்குது. இப்ப அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தகங்கள் எழுதுறது. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த வந்து வாயால சொல்றதை விட அவங்க ரிலாக்ஸா உட்காந்து வீட்டில் உட்காந்து படிக்கும்போது அது வர்மக்கலைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக புத்தகங்கள் மூலமா வந்து இந்த முயற்சியை நான் ஃபஸ்ட்டு கையாண்டேன். அது நல்லா போயிட்டு இருக்குது. என்னோட புத்தகங்கள் வந்து எல்லாமே நல்ல முறையில் போயிட்டுருக்கு. அதுக்குன்னு தனி வாசகர் வட்டம் இருக்குது. நல்லா ரீச் ஆகிருக்குது. இதன் மூலமாக என்ன, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி என்னன்னா வர்மக்கலைனா என்ன அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களோடு தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பை நான் வந்து உருவாக்கி இது பண்ணியிருக்கேன். அது எனக்கு பெருமை தான். அவயங்கள் செயல் எழுக்கிறது தான் காந்த ஓட்டத்தோட தன்மை. இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 126 முக்கியமான வர்ம புள்ளிகள் இருக்கு சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெத்தி, இதுல வந்து இதுல ஒரு வர்மம் இருக்கு சார், நெத்தி பொட்டு. ஆமா சார், திளர்த்த காலம் பொட்டு வேற, திளர்த்த காலம் சார், லைட்டா ஒரு ஹேர் பின் இதை வச்சு பண்ணாலே போதும், அது வந்து உடனே வர்ம ஆக்டிவேஷன் ஆகும். அதே மாதிரி பொட்டு வருமோ, சரிங்க, இது பொட்டு வருமோ, இது பாத்தீங்கன்னா செவிக்குருந்து, இந்த மாதிரி வரிசையா நுனிநாசி வர்மம், கண்ணாடி காலம், உதட்டு பெருவர்மம், அண்ணாக்குழி வர்மம், இப்படி வரிசையா நம்ம உடம்புல வந்து நிறைய வர்மங்கள் இருக்கு சார். கழுத்தை லெப்ட் இடது சைடு கழுத்தை பாத்தீங்கன்னா இது இல்ல, இதெல்லாம் ஒரு புள்ளியில தொடர்றது மூலமாவே நிறைய நமக்கு பயன்கள் கிடைக்குமோ? நிச்சயமா சார். இப்போ அது போக இந்த இடத்துல நீங்க அடிக்கும் போது இல்ல அவங்களை தாக்கும் போது ஒரு செயலிலிருந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரான வர்மங்கள். சரி சரி சரி. இப்போ நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறோம், காலை கடன் முடிக்கிறோம், முடிச்சுட்டு வந்து குளிக்கிறோம், குளிச்சு குளிக்கும் போது நல்லா எல்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா குளிக்கிறோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற அத்தனை 126 பாயிண்ட்ஸுமே வந்து
ஆக்டிவேஷன் ஆகுது, அதாவது வர்மம் தூண்டப்படுது. அப்படி தூண்டும் குளிச்சு முடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இது வந்து இந்த வர்மத்தோட செயல்பாடு தான். இருக்கிறவங்க தான் அதை பார்க்கலாம். வஜ்ராசனம் உட்கார்ந்து சொல்லி தருவோம். படுமனை கட்டணும் படுத்துட்டு சொல்லி தர்றது இருக்குது. ஒரு மூணு விதமான மெடிடேஷன் இதுல இருக்குது. மனசை முதல்ல வந்து ஒருங்கிணைச்சு பண்ணாதான் எதுவுமே செய்ய முடியும். இப்ப அந்த இதை முதல்ல அது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பயிற்சியை ஆரம்பிக்கிறோம். மனதை குவியறக்கான பயிற்சி சொல்லி கொடுக்கறீங்க. அப்போ மெடிடேஷன் அதுக்கப்புறமா வந்து வர்மத்துக்குள்ள போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மெடிடேஷன் தான். ஏன்னா இது வந்து வர்மம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுடைய செய்தி வந்து ஒரு பெரிய உபயோகமா இருக்கும். இல்ல சார், மனசு சஞ்சலம் இல்லாம இருந்தா தான் நீங்க எதையுமே செய்ய முடியும். மனசு தெளிவா இருக்கணும். மனசுக்கான என்ன பயிற்சி? இப்ப வர்மக்கலை நீங்க தற்காப்பு கலையா ஒரு விஷயத்தை கத்துக்க வர்றாங்க. மனசு அவங்களுக்கு என்ன பேசணும் சார்? அவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக கத்துக்க வந்திருக்காங்க, அப்ப அவங்களுக்கு என்ன தேவை, அப்ப நம்ம நெகோசியேஷன் பண்ணணும். அவங்க நினைச்சாதான் அந்த கத்துக்கிற பசங்க வந்து ஈஸியா கத்துக்க முடியும். நிச்சயமா பெரிய மரியாதையான விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இந்த வர்மக்கலை கத்துட்டு இதை வந்து வேற விதமா உபயோகப்படுத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா சார்? இது வர்மக்கலை வந்து ஒரு தெய்வீக கலை. இது நீங்க முழுமையா கத்துட்டு அந்த மாதிரி ஒரு என்ன இருக்கிறவங்க நாங்க வந்து மாத்திடுவோம். தவறான எண்ணங்கள் என்ன இப்ப நிறைய விளம்பரங்கள் எல்லாம் வருது. நிச்சயமா சார், நிச்சயமா. ஆமா, அந்த மாதிரி வர்மக்கலை மூலமா நாங்க பண்றோம், நீங்க எங்கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. அப்ப அது வந்து ஒரு தவறான ஒரு இதுக்கு கொண்டு போகும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். இப்ப எங்கிட்ட வரவங்க என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, வந்து தவறான நடவடிக்கைகள் வந்தா கூட நாங்க திருத்துறதா எங்களோட வேலை. அப்படியும் அவங்க வந்து இது ஒரு இல்லீகலா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த கலையை அவங்களுக்கு வந்து இல்லாம போயிடும். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாத்துருக்கிறேன். ஒரு மோசமா பிஹேவ் பண்ணிட்டு வந்தவங்களையும் பாத்துருக்கிறேன். நல்லா இருந்துட்டு மோசமா பிஹேவ் பண்ணு பாத்துருக்கிறேன். ஆனா அவங்க எல்லாம் வந்து இதுல இல்லவே இல்லை சார். கண்டிப்பா காணாம போயிடும். ஆமா, காணாம போயிடும். ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு வந்து நிச்சயமா அந்த வர்மக்கலை அவங்களை வந்து மேல வளர விடாது. சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு நல்ல குருவா நிறைய விஷயங்களை சொன்னீங்க. உங்களுடைய மாணவர்களை பத்தி நிறைவா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு குருவா நின்னு பாக்குற போது இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எப்படி இருக்காங்க, வர்மக்கலை கத்துக்கிற மாணவர்கள்? முதல்ல பாத்தீங்கன்னா சார், ஒரு விளையாட்டுத்தனமாதான் வருவாங்க. அதாவது சில படங்களை பார்த்துட்டு அதை ஒரு இதா பண்ணணும்ட்டு வருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எப்படிப்பட்ட ஆர்ட் நம்ம கத்துட்டு இருக்கோம், என்ன எந்த மாஸ்டர்கிட்ட கத்துட்டு இருக்கோம்னு முதல்ல வந்து அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மனசு வந்து பதப்பட்டுரும். இதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வந்துடும். இப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு இதா இருக்காங்க. இந்த கலையை வந்து முழுமையா உள் வாங்கிக்கிட்டு செய்யறாங்க. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே
நீங்க சொன்னீங்க ஃபாஸ்ட் அவசர காலத்துல அவசரமா சொல்லி கொடுவாங்க, அவசரமே இல்லாம ஆனாலும் அவசர காலகட்டத்துல வந்து அவசர காலகட்டத்துல 7 வருஷமா எங்க கூட இருக்காங்க சார். சரி சரி, இருந்து இன்னும் கத்திட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வந்து வர்மக்கலையோட ஆரம்பத்திலிருந்து ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் உங்களுடைய அனுபவத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பகிர்ந்துட்டதுக்கு நாங்க மனசார சந்தோஷப்படுறோம். உங்களுக்கு மனப்பூர்வமா நன்றி சொல்றோம். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பொதிகை தொலைக்காட்சிக்கு நான் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் வணக்கம். வணக்கம்.